நான் உங்கள் ஆர்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுத்தோச முறிகளோட ஒரு புது பிரமாணம், ஒரு புது கால் தடைப்புன்னு கூட சொல்லலாம். என்னடா இப்படி ஓவரா பில்டப் கொடுக்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பார்க்க போற மூவியும் அந்த மாதிரி ஒரு பில்டப் காணது. இப்போ இருக்கிற 90s கிட்ஸ் எல்லாம் 2K கிட்ஸ் கிட்ட போயிட்டு டோரிமான் தெரியுமா, சின்சான்னா என்னன்னு தெரியுமா, நருட்டோனா என்னன்னு தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒருத்த மட்டும் டிராகன் பால்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா அந்தந்த ப்ரோக்ராம்ஸ்க்குலாம் எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி டிராகன் பாலுக்கும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அது 90s ஃபேவரெட்னு சொல்ல முடியாது, 80s இருந்தே ஃபேவரெட்டு. ஏன்னா தலைவன் மூணு ஜென்ரேஷன்ஸாக மூவிஸும் சீரீஸும் விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த வரிசையில் ஃபஸ்ட்டு டிராகன் பால்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு சில பேர்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம கதையோட மெயின் ஹீரோ கோகு, ஓகேவா? அவன் வேற ஒரு பிளானெட்டை சேர்ந்தவன் பூமியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்ககிட்ட ஒரு டிராகன் பால் இருக்கு, அந்த டிராகன் பாலுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. ஸோ மொத்தம் 7 டிராகன் பால்ஸ் ஒன்னா சேர்த்தா ஒரு காடு மாதிரி, ஒரு கடவுள் மாதிரி உருவாப்பில். ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன விஷயம் வேணுமோ அதை கேட்டுக்கலாம். நம்ம கோகு, கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ், அவனோட டீம் எல்லாம் சேர்ந்து அந்த 7 டிராகன் பாலை கண்டுபிடிக்கிறாங்களா, அவங்களோட விஷயம் கேட்டுட்டாங்களா, வில்லன்ஸ் கிட்ட வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்களாங்கிறதான் கதை. பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அது கிடையாது. டிராகன் பால் சூப்பர், அது இசட்டுக்கு அப்புறம் வந்தது தான் சூப்பர். சூப்பருக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் ப்ரோலி மூவி. ப்ரோலினா யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கதையில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த மூவி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கும்போது முக்கியமான விஷயம், இந்த டிராகன் பால் ஏகப்பட்ட மூவிஸ் இருக்குது, பட் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ரீசெண்டாக வந்த மூவி. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மூவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் டிராகன் பால் ஃபேன்ஸோ, டிராகன் பால் ஃபேன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட தொடக்கத்தில் பிளானட் வெஜிடாவை காமிக்கிறாங்க. இது ஒரு பின்னாடி ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி. நம்ம படத்தோட ஹீரோ கோகு அப்புறம் ப்ரௌலி எப்படி உருவாகினாங்கிற கதை. ஸோ ஃப்ரீசர் இனத்தை சேர்ந்தவங்க ஏகப்பட்ட படைகளோட நேராக நம்ம பிளானட் வெஜிடாவுக்கு வருவாங்க. ஆனால் வெஜிடாவில் இருக்கிற மக்களுக்கும் சரி அரசனுக்கும் சரி இவங்க பிளானட் ஃப்ரீசரை பிடிக்கவே பிடிக்காது. பட் அவங்ககிட்ட பவர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தான் இந்த பிளானட் ஆக்கிரமிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே இருக்கிற சோர்சஸ் எல்லாம் உறிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ரீசர் இனத்தோட தலைவர் யாருன்னா தி கிரேட் கோல்டு கிங். இந்த விஷயம் நம்ம ராஜாவுக்கும் தெரிய வருது. அவர் நேராக அதை கிரேட் கோல்டு கிங்கை பார்க்க வர்றாரு. பார்த்தீங்களா, நம்ம ராஜாவோட நேம் சொல்ல மாட்டேன், கிங் வெஜிடா. அவன் எதுக்காக வந்திருப்பாங்கன்னா அவனோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். அவன் பையனோட ஃப்ரேஸ் என்னன்னா, ஃப்ரீசர் இப்பா எனக்கு போர் அடிச்சிருச்சுப்பா, அதனால் நான் ரிட்டையர் ஆகிறேன், இனிமேல் எல்லாத்தையுமே என் பையன் தான் பார்த்துப்பான், ஆனால் ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே மாறாது, எல்லா பவரும் என் பையன்கிட்ட வந்துடும் சொல்லிட்டு கொடுத்துருவான். அப்போ தான் எப்படி இருக்கான்னு பார்த்தா பையன் அதோட மோசமாக இருக்கான். எல்லாரையும் மண்டி போட வச்சுட்டு அரோ குரங்குகளா, என்னோடய அடிமைகளா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். உங்கள் எல்லாருக்கும் வேலை பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதுக்கு பேர் தான் ஸ்கவுட்டை. இது நீங்கள் கண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களோட எய்ம், அதுக்கப்புறம் உங்களை யார் எய்ம் வைக்கிறாங்கிறது எல்லாமே கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை, அதாவது ஃப்ரீஸாக அவங்க பையன் மேலே குறி வச்சு ஒரு 2 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக அந்த இதை வச்சு கண்டுபிடிச்சி போட்டு தள்ளுவான். ஒழுங்காக எல்லோரும் வேலையை பார்க்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். ஸோ கடுப்பில் ராஜா நேரம் அவரோட பையனை பார்க்க வருவாங்க. இந்த ஊரில் எல்லாருமே பையனை எப்படி சொல்ல ஒரு கேப்சியூலில் தான் வச்சுருப்பாங்க, தண்ணி நிறைஞ்ச கேப்சியூல். உங்கள் பையனை பார்த்து இவன் வர வர ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இவன் வந்து இந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். ஸோ அப்படியே கீழே இறங்கி வரும்போது அவங்க பையனுக்கு கீழே ஒரு 10-15 பசங்க இருப்பாங்க எல்லா கேப்சியூலில். அதில் ஒருத்த மட்டும் பார்க்க ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவன் யாரான்னு சொல்லி கேட்கும்போது கர்னல் பெரிகஸோட பையன் ப்ரௌலி, இவனோட பவர் என்னன்னு செக் பண்ணுங்கன்னு பார்த்தா அந்த ரீடிங்கு செக் பண்ணி பவர் தாங்க முடியாமல் உடஞ்சி போயிடும், அந்தளவுக்கு பவர். ராஜா பார்த்துட்டு கடுப்பாயிட்டு என்னோட, அதாவது என் மகனோட பவர்ஃபுல்லானவை எவனுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடுப்பில் வந்துடுவார். அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, சார் இவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், இவன் நம்மளோட சோல்ஜர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான், இவனை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம அந்த ஃப்ரீஸை இனத்தை தோக்கடிக்கலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுவாப்ளை. பட் ராஜா கேட்கவே மாட்டார். அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அவ கூட சொல்லுவா இவனால் அந்த சூப்பர் சைனை கூட தடுக்க முடியும், லெஜெண்ட்ரி சூப்பர் சைனை கூட தடுக்க முடியும் கிளம்புவார். அவன் கூட்டு போக மாட்டார், அங்கே தான் இருப்பான் கேப்சியூலில், பட் அவன் தெரியாதனமாக அவனு வந்துடுவான். ஸோ ராஜா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கர்னல் அங்கே இருக்கிறவங்கிட்ட சொல்லுவான், ஓ அப்படியா, ஆனால் அந்த பார்ட்டி வேற எங்கேயோ போகுது, இந்த பிளானட் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, பிளானட் வேம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ஷிப் நேரம் அங்கே போகும்.
ஸோ அப்போ நம்ம கர்னல் கடுப்பில் சொல்கிறார், என்னோடய பையனை நான் காப்பாற்றி நானே தனியாக ட்ரெயின் பண்ணுறேன், அதுக்கப்புறமா அவன் வளர்ந்ததுக்கப்புறமா கிங் வெஜிடாவை பழி வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் கத்திக்கிட்டு இருப்பார். அப்படியே அவன் பையனை காமிச்சா நேராக பிளானட் வேம்பாக்கு வந்துடுவான். இவரும் அடுத்த ரெண்டு நாளில் பிளானட் வேம்பாக்கு வந்துடுவார். பட் வரும்போது புயலாக இருக்கிறதுனால ஸ்பேஸ்ஷிப் கிராஷ் ஆகிடும். அந்த புயல்லையும் மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு அவரோட பையனை தேடிட்டு இருப்பாப்ல. அப்போன்னு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஸ்பைடர் மான்ஸ்டர்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கர்னலும் அப்புறம் கூட இருந்த இவனும் ஒரு பள்ளத்தில் போய் உழைஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் போய் எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் போனதுக்கப்புறம் வெளியே வந்து தன்னோட பையன் ப்ரோலியை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் எத்தனை வகையான ஜீவன்கள் இருக்குது, அது இல்லாமல் அங்கே எப்படிலாம் சோர்சஸ் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்பாப்புல. அப்படி அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே ஏகப்பட்ட அந்த ஸ்பைடர்ஸோட முட்டைகள்லாம் இருக்கும். ஸோ நேராக ஸ்கேனர் வச்சு தேடிக்கிட்டு இருப்பார். அப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்கேன் எப்படி சொல்ல ஹீட் ஓவராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் செத்து போய் கிடக்கும். இவர் கண்டுபிடிச்சிருவார். நேராக உள்ளே போய் பார்த்தா அவனோட பையன் ப்ரௌலி உயிரோட அது அந்த மான்ஸ்டர்ஸை அடித்து குளிச்சுட்டு அதுக்கிட்ட இருக்கிறது சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ கூட இருந்த ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் இவனோட பேட்டில் பவர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். 920, அதாவது இப்போ அந்த சோல்ஜர் இருக்கிறத விட ரொம்ப அதிகம். ஸோ பையனை கண்டுபிடிச்ச கையோடு இங்கேருந்து நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ்ஷிப் கிட்ட வருவாங்க. பட் ஆனால் ஸ்பேஸ்ஷிப்பில் முக்கியமான ஒரு பொருள், அதாவது இங்கேருந்து கிளம்பக்கூடிய பொருள், அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பொருள் உடஞ்சி போயிடும். கூட இந்த சோல்ஜர் கடுப்பில் கத்திக்கிட்டு இருப்பான். ஐயோ போச்சு, நம்ம என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இங்கே சர்வே பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாப்புல. பட் கர்னல் யோசிக்கவே மாட்டார், அவரோட பையனுக்காக அந்த சோல்ஜரை கொண்டுருவாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும்ல. இப்படி 5 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கதையோட ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. வேலை வெளியே எங்கேயோ வேலைக்கு போயிட்டு பிளானட்க்கு திரும்பி வருவார். அவரோட பேர் என்னன்னா பர்டாக். ஸோ அவருக்கு ஒரு வகையான தோணிக்கிட்டு இருக்கும், லெஜெண்டரி சூப்பர் சேன் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. லெஜெண்டரி சூப்பர் சேனா வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தன் ஒரே ஒருத்தன் தன்னோட சிங்கிள் பவரால் இந்த பிளானட் மொத்தத்தையும் அழிக்கிறது. அதை தடுக்கக்கூடிய பவர் நம்ம ப்ரௌலிக்கு மட்டும் இருந்துச்சு முன்னாடி, பட் அவனை தான் வேறு வழியாக அனுப்பியிருப்பாங்கள்ல. இது கண்டிப்பாக நடக்கும்னு தெரிஞ்ச நம்ம பர்டாக் என்ன பண்ணுவோம்னா நேராக வீட்டுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃபை பார்ப்பா. அப்படி பார்த்துட்டு அவங்களோட பையன் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளோட பையனை வேறு பிளானட்டுக்கு அனுப்பி ஆகணும், ஏன்னா லெஜெண்டரி சூப்பர் சேன் நடக்க போகுது, விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க பிளானட்டுக்கு மேலே அந்த ஃப்ரீசர் வந்திருப்பான். பாஸ் நம்ம சூப்பர் சேனை இவங்கக்கிட்ட நடத்தினா அதுக்கப்புறம் இவங்கக்கிட்டேருந்து வர ஒரு சில சோர்சஸ் நமக்கு வராதுன்னு கேட்கும்போது இவங்கக்கிட்டேருந்து வர சோர்சஸ் இனிமேல் ஒன்றுமே கிடையாது, நம்ம நான் ஈஸியாக நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான். இந்த பக்கம் இவர் நைட்டோட நைட்டாக அவங்களோட பையனை நாடு கடத்தலாம், நாடு கடத்துறதில்ல, பிளானட் டு பிளானட் கடத்தலான்னு பயன்பட்டுருப்பாரு. எந்த பிளானட்னா வரதெல்லாம் கேத். ஸோ இந்த பக்கம் இவங்க பையன் நேராக எஜாக்ட் ஆனதுக்கப்புறமா அப்படியே கட் பண்ணி வில்லன் ஃப்ரீஸாக உட்காமிச்சா அவன் இது முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவனோட சிங்கிள் பவர் பெரிய சூரியன் மாதிரி ரெடி பண்ணி அந்த மொத்த உலகத்தையும் அடிச்சிருவாப்பில். நம்ம போர்டாக் எவ்வளோ அவரோட பவர் வச்சு தடுக்க பார்ப்பாரு, பட் அவரோட பவர்லாம் சுத்தமாக பார்த்தாரு, ஈஸியாக அழிஞ்சிரும். ஸோ இப்படி மொத்த பிளானட் அழியறதுமே அந்த சேயன்ஸ், அதாவது இந்த இனத்தவர்கள் வந்து வேற ஒரு பிளானட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அந்த இடத்துல தான் ராஜாவோட பையன் அப்புறம் கூட இன்னொருத்தவனு இருப்பான், வேற மான்ஸ்டர்ஸ் அழிச்சு வீட்டுக்கு எடுத்துருப்பான்னு வந்திருப்பாங்க, பட் வீடே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த குட்டி பையன் வெஜிட்டாவும் நம்ம வேற பிளானட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்படியே இந்த கேப்சூல் நேராக அப்படியே பூமி நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசன்ட் டே, இப்போ கோகு வெஜிட்டா அப்புறம் அவங்களோட டீம்ல இருக்கிற மற்ற சில பேர் எல்லாம் ஒரு ஐலாண்ட்ல ஜாலி என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது கோகு வெஜிட்டாலாம் எப்படி இந்த பூமிக்கு வந்தாங்கிறதுக்காக ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி காமிச்சாங்க. இதுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்குது. வழக்கம் போல் கோகுவும் வெஜிட்டாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களோட டீம்மேட்ஸ் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க சண்டை போகிறதுல டிஸ்டர்ப் பண்ண அந்த பீரஸுங்கிற ஒரு எஜிப்டியன் நாய் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் சும்மா இருங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இறங்கி பார்த்தா சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி இவங்க பண்ண தப்புகளே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ப்ரீஸா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியுமா, நான் அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவனுக்கு எப்படியாச்சும் அழிச்சாகணும், இது எல்லாமே ஒன் தப்பு தான்டான்னு சொல்லிட்டு நம்ம கோகு மேலே பழி போடுவான். அவன் டே நான் என்னடா பண்ணேன், நான் நல்லது பண்ணணும்னு தானே நினைச்சேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு இது ஃப்ரீஸாவோட ஆளுங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, டிராகன் பால் போச்சு, எப்படி அதை எப்படியாச்சும் மீட்டில் எடுக்கலான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் பிளான் போடுவானுங்க பார்த்தா. அது கோகுவும் வச்சுட்டு அவன் பிளான் போடுவானுங்க பார்த்தா. தின டிராகன் பால் வச்சு அவன் என்ன விஷயம் கேட்பான்,
ஒருவேளை எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங் ஆகணும்னு கேட்பானோ, இல்லாட்டி நான் சாகவே கூடாதுன்னு கேட்பானு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டு இருக்கும்போது தான் பெல்மன் சொல்லுவாங்க, நான் என்கிட்ட 6 டிராகன் பால்ஸ் தான் இருந்துச்சு என்னோடய லேபில், ஏழாவது டிராகன் பால் நான் ஒன்றும் எடுக்கல, ஆனால் உங்களோட லக்கியான விஷயம் அது எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்வாங்க. ஸோ எங்கே இருக்குன்னா ஐஸ் கான்டினென்ட், தட் மீன்ஸ் அண்டார்டிகா. சொல்லுவாங்க நம்ம போய் அதை தேட போவோம் அப்படின்வாங்க. போரஸ் மட்டும் நான்லாம் வரல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகணுவாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா, விமலுக்கு ஒரு பொண்ணு இருப்பாள் குட்டி குழந்தை, அதை இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நாங்கள் கழிட்டாரன்னு சொல்லிட்டு இவரை கழட்டி விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இப்படி போகிற வழியில் நம்ம கோகு என்ன பண்ணுவோன்னா, பில்மா நீங்கள் எதுக்கு ட்ராகன் பாலில் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பான். உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லுங்கள் கேட்போனேன், நான் இளமையாக தெரியணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் வயசானவங்களா, உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்படி இவங்க ஜாலியாக பறந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி ஃப்ரீஸ் ஆக காமிச்சா, அவனோட அடியாளை வந்து நம்மளோட அடியாளங்க 6 டிராகன் பால்ஸை கலெக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 7வதையும் கலெக்ட் பண்ணால் அந்த அண்டார்டிகாக தேடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். சரி வாங்க நம்ம இப்போயே பூமிக்கு போகணும்னு கேட்கும்போது, வேணா வேணா ஏன்னா நான் போனாலே நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவானுங்க, அதாவது தொந்தரவு பண்ணவாலும் வருவானுங்க. ஸோ எல்லா டிராகன் பால் கிடச்சோன்னா நம்ம போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு லெட்டரில் எழுதி வச்சிட்டேன் கேட்கும்போது, அதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சிடணும், சரி வெயிட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எங்கன்னா நம்ம கேலக்ஸிக்கு வெளியே அவங்களோட ஸ்பேஷிப்பில். ஸோ இப்படி இவங்க ரெண்டு அடியாளுமே, ராஜா நீங்கள் என்ன விஷயம் கேட்க போகிறீங்க, ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த பூமி அழிக்கணும் அந்த மாதிரி இல்லைனா ஏதாச்சும் பெரிய விஷயம் கேட்பீங்கன்னு பார்த்தா, என்ன விஷயம் எழுதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இவன் நான் சொல்லவே மாட்டேன் முடிஞ்ச நீ கண்டுபிடினு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வயசான ஒரு பாட்டி மாதிரி இருப்பாங்க, அவங்களே ஒரு ஏழியன் தான். ஸோ அவங்க நீ என்னவா இருக்கணும், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், நீ ஹைட் ஆகணும் தானே விரும்புகிறே அப்படின்வாங்க. ஏன்னா இவனுக்கு கீழே ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட அடையாளம் இருக்காங்க, பட் எல்லாத்தையும் விட இவன் குள்ளமாக இருக்கான். ஸோ தட் ப்ளீஸ் ஹைட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் போல. அதுலேயும் என்ன காமெடின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 5 சென்டிமீட்டர் மட்டும்தான் ஹைட் ஆகணுமா, அது போதுமா அவனுக்கு. இதுக்காக எதுக்கடா 7 டிராகன் பாலு 7 கான்டினென்ட்டு, ஏதாவது கம்பியை பிடிச்சி தொங்கினாலே ஹைட் ஆகிடுவா போல. சரி அது எதுக்கு நமக்கு, நான் கதைக்குள்ளே போவோம். ஸோ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு குட்டி ஸ்பேஸ்ஷிப்பில் ஃப்ரீஸா வாரியர்ஸான சீலை அப்புறம் இன்னொருத்தொன்னும் வேறு வேறு பிளானெட்டை தேடி போயிட்டு இருப்பாங்க. அவங்க யாராச்சும் பேட்டில் பவர் 1000க்கு மேலே இருக்காங்களான்னு சொல்லிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது பிளானட் வேம்பால அந்த ஸ்பேஸ்ஷிப் உடஞ்சிருக்கிறத பார்ப்பாங்க. ஓகே இங்கே ஏன் சேரங்களான்னு பார்த்தா, நம்ம கர்னல் இங்கே தான் இன்னும் உயிரோட இருப்பார், பட் வயசாக இருப்பார். ஸோ நம்ம கர்னல் வந்து நீங்கள் ஃப்ரீஸா ஃபோர்ஸா என்ன காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு பொத்துன்னு உழுந்துருவார். ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டு வாயை பிறந்துடும், உங்களுக்கு உங்களுக்கு வாழ் இருக்கு, நீங்கள் செய்ய நினைத்தவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் நான் கர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நான் இத்தனை வருஷமாக இங்கே மாட்டிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இதை பார்த்துட்டு நம்ம சீலை இவரோட பேட்டில் பவர் எவ்வளோன்னு செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா 4200 வரும், பார்த்து மறண்டு போயிடுவா. இங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பின்னாடி ஒரு வழக்கமான அந்த சிலந்தி பெரிய மான்சர் வந்துடும். ஆனால் நம்ம மனசன் கூலாக இருப்பார், கிட்ட வரும்போது ப்ரோலீடுன்னு சொல்லிட்டு கத்துவார், எங்கேயோ இருப்பான் ப்ரோலி. ஸோ சரு 2 செகண்டில் வந்து அந்த மான்சரை அடித்து நொறுக்கி விட்ருவோம். ஸோ இப்படி ப்ரௌலியை பார்த்தோன்னே சீல என்ன பண்ணோன்னா, அவரோட ரீடிங் எடுத்து பேட்டில் பவர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்ப்பான். பார்த்து அது பாட்டுக்கு லிஸ்ட்டில் எல்லாம் போய்கிட்டே இருக்கும், அவங்களோட லேடர்லேயே எல்லாமே 20 20 20 வெறும் லைனாக வந்துடும், அந்த அளவுக்கு பவர். ஸோ இதை பார்த்து அந்த ஆரஞ்சு கலர் மனுஷன் போடு சூப்பர், இன்றைக்கி நம்மளுக்கு சரியான மேட்டை, வாங்க நாங்கள் அவங்க கூப்பிட்டு போகிறோம் ஃப்ரீஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களை ரெஸ்கியூ பண்ணி நேராக ஃப்ரீஸாவை பார்க்க கூப்பிட்டு போவாங்க. அப்படி கூப்பிட்டு போகும்போது நம்ம சீலைக்கு ப்ரௌலியை பார்த்தோன்னே லைட்டாக பிடிச்சி போயிடும். அவன் சாக்லேட்டுக்கு குறு குறுக்குன்னு பார்த்துட்டு இருப்பான், இவன் கொடுக்கும்போது அப்படியே சாக்லேட் கவரோட சேர்த்து முழுங்குவான். டீடி இருடா பிரித்து தரேன்னு சொல்லிட்டு பிரித்து தந்து அப்புறம் சாப்பிட்டு இருப்பான். இதை பார்த்த ஃப்ரீஸா, வாவ் சூப்பர், நீங்களாம் செய்யன்ஸ், ஆனால் அவனுக்கு வாழ இல்லையான்னு கேட்கும்போது, அவன் இன்னும் சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வயசுலேயே வாழ எப்படி சொல்ல ஒரு மாதிரி இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வாழை வெளியவே தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு வார். பட் இவனோட பவர் ரொம்பவே இன்க்ரெடிபிளாக இருக்குது, இவனுக்கு இவனால் இன்னோட ஷிப்புக்கு ஆபத்துன்னு கேட்கும்போது, இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இவன் கழுத்தில் ஒரு காலர் மாதிரி இருக்குது, இவன் ரொம்ப அளவுக்கு மீறி போனானே இது அமுக்கினா போதும் அங்கிறத ஷாக் வந்து இவன் கண்ட்ரோல் ஆகிடுவான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட்டை பார்த்தோன்னே நம்ம ப்ரோலி ரொம்பவே பயப்படுவான். ஸோ இவங்களை கூட்டு வந்ததுக்காக அந்த ரெண்டு பேருக்கும் நிறைய கேப்சூல்ஸ் மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க, அது என்னென்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிரகன்ஸோட அந்த பழி வாங்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீஸாவுக்கு தெரியும். ஸோ தட் பிளானட் அழிஞ்சு போச்சு தெரியுமான்னு கேட்கும்போது, தெரியாது சார், பட் அழிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் அந்த பிளானட் எழுந்து தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது, ஆனால் கிங் வெஜிட்டாவோட பையனும் இன்னொரு வெஜிட்டாவும் உயிரோடு தான் இருக்காங்க, அதுவும் பூமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது,
கண்டிப்பா அவங்கள நான் அனுப்பேங்கிற கடுப்புல இருப்பாரு. சரி ஓகே, இவங்களை கூட்டு போய் புது வாரியர் சோட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாரு. அதுவும் இல்லாமல் ஃப்ரீஸா இது வரைக்கும் நான் சண்டை வேணாம்னு நினைச்சேன், பட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டி நேரம் சாப்பிடறதுக்காக கேன்டீன் மாதிரி ஓட இருக்கும், அங்கதான் வந்திருப்பாங்க. அங்கதான் அந்த சிலை அப்புறம் மற்ற எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் அவனோட ஆள் மங்கலன்னு கேட்கும்போது அது ரொம்ப டைட்டா இருந்துச்சு, கம்ஃபர்டபுள் இல்லை, கழட்டு வச்சுட்டு அப்படின்வான். சில மக்கானாலும் இப்போ நீ பேசுறதுக்கான நேரம் இல்லை, நல்லா சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கும் அப்படின்னா. இப்படி இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்துலேருந்து ஒரு ஆரியர் நல்லா சரக்கடிச்சிருப்பான் போல வந்துட்டு, ஹே பொண்ணு வரிய கம்பெனி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருப்பான். ஜாலியாக பேசி டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். பட் நம்ம சீலே வரமாட்டேன்றவா. இதை பார்த்து நம்ம ப்ரோலி கடுப்பாயிட்டு நம்ம முன்னாடி முடிஞ்சா என்ன தாண்டி தொட்டு போகிறா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பான். நம்மளால் ப்ரோலியை பற்றி தெரியாதுங்கிறதுனால போட்டு குத்து குத்து குத்திட்டு இருப்பான். பட் நம்ம ப்ரோலிக்கு ஒன்றுமே ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அவன் கழுத்தை பிடிச்சி அடி நசுக்க சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு வருவான். பக்கம் எவ்வளோ ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லுவார், பட் அவர் கேட்க மாட்டாங்கன்னா அந்த பட்டன் அமுக்குனு அப்படி அமுக்குனே அவனுக்கு ரொம்பவே கொடூரமான ஷாக்கு வேணும். ஸோ அதனால் அவனால் அதை தாங்கவே முடியாது, அப்படியே பொத்தின்கீழே உட்காந்துருவான். நம்ம சீலையும் எவ்வளோ சொல்லுவாள், ஏன் இந்த மாதிரி பண்ணுறவன் பையன் இப்படி கொடுமையாக வளர்த்துச்சிருப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். பட் என்னை பற்றி எங்களை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது, அதனால் அமைதியாக இருடின்றவர். ஸோ இப்படி இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம திருட்டுக்குட்டி சீலை என்ன பண்ணுவான், ஆனால் கை விட்டு பேக்ல இருந்து அந்த ரிமோட் எடுத்துருவா, அதை நம்ம கர்னல் வர பார்க்க மாட்டாரு. ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரீஸாவோட ரைட் ஹேண்ட் வந்துட்டு, கர்னல் நாங்கள் உங்ககிட்ட பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சீலை இந்த ரிமோட்டை வாங்கி உடச்சி போட்டு இவனை தனியாக கூப்பிட்டு போய் சாக்லேட்டு அப்புறம் தண்ணியெல்லாம் கொடுப்பா. தண்ணியை பார்த்துட்டு, வாவ் இது என்னது, இது வரைக்கும் நான் குடிச்சதே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக குடிச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் எப்படி சொல்ல, ஆமாம் போடாமல் சத்தின அந்த ஒரு துணி மாதிரி இருக்கும் அதை மட்டும் சுற்றி இருப்பான். ஸோ அப்போ தான் சொல்லுவான், இது ஒரு பெரிய மிருகத்தோட தோல், இதை போட்டால் எனக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ அப்போ தான் அவனோட கதையை சொல்லுவான், நான் சின்ன வயசில் ட்ரைனிங் எடுக்கும்போது அது கூட தான் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பேன். ஸோ இப்படி சண்டை போட்டு 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 நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி மாறிட்டோம், எனக்கு கிடச்ச முதல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனால் இப்படி நான் அது கூட ட்ரைனிங் எடுக்காமல் ஃப்ரெண்டாக இருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, கோவப்பட்டு என்ன பண்ணிட்டேன், அதை ஷூட் பண்ணிட்டாரு, அதோட ஒரு காது மட்டும் அப்படியே பறந்து போயிடுச்சு. ஸோ அதனால் அதோட ஞாபகமாக தான் நான் இந்த இதை அடியை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் இதை யாராச்சும் தொட்டாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது, அது இல்லாமல் இதை நான் கழட்டவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பான். இப்படி ப்ரௌலி கிட்ட பேச பேச தான் தெரியும் அவனுக்கு இந்த சண்டேலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, அவனுக்கு நார்மலான லைஃப் வாழ்டுன்னு சொல்லிட்டு. பட் அவங்க அப்பா தான் சண்டை வெஞ்சன்ஸ் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருப்பார். அப்படியே கட் பண்ணால் ஃப்ரீஸாவோட ஆளுங்க அந்த 7வது டிராகன் பாலையும் கண்டுபிடிச்சிருவாங்க அண்டார்டிகாவில். இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாவும் அப்புறம் கர்னலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, உன் பையன் அந்த கிங்கோட பையன் கிட்ட மட்டும்தான் சண்டை போடணும், அவனை மட்டும்தான் சாகடிக்கணும், ஆனால் அங்கே இன்னொரு செயன் இருப்பான் கோக்குன்னு சொல்லிட்டு அவன் கின்னோட கையில் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருப்பார். ஸோ இந்த டைமில் அந்த ரைட் ஹேண்ட் வந்து நம்மளோட 7th டிராகன் பாலும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன், ஒரு வண்டி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நேராக சர்ற நேரத்துக்கு வந்துட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் நம்ம டீமும் நேராக அந்த ஃப்ரீசரோட ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்து கீழே இறங்கிடுவாங்க. இந்த பக்கம் ஃப்ரீசரோட ஆளுங்க டிராகன் பாலை எடுத்துகிட்டு, அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் ரீடிங்கை நோட் பண்ணி பார்த்தா இவங்களோட ரெண்டு பேரும் ரீடிங்கும் அளவே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை பார்த்து அவனுக்கு ரெண்டு அடியாளங்களும் எஸ்கேப் பண்ணலாம்னு பார்ப்பானுங்க. பட் ஈஸியாக அவனோட பவரை வச்சு தோலுக்கு போட்டு ஒழுங்காக அந்த டிராகன் பாலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருப்பாங்க. இந்த அடியாளங்க ரெண்டு பேரும் பயமுதுவானுங்க, இப்போ நம்ம இவங்கிட்ட டிராகன் பாலை கொடுக்கலன்னா இவன் நம்ம கொண்டுருவான், இவங்கிட்ட டிராகன் பாலை கொடுத்துட்டு நேரம் அங்கே போனால் ஃப்ரீஸாக நம்மளை கொண்டுருவான், நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு கடுப்பில் கத்திக்கிட்டு இருப்பானுங்க, கதறிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த டைமில் ஃப்ரீஸாக வந்தது இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஸோ ஃப்ரீஸா வந்திருக்கிறது தெரிஞ்ச கோகுவும் வெஜிட்டாவும் நேராக அங்கே வந்துடுவாங்கன்னா இவனும் ஸ்பேஷிப்பில் வருவான். பட் கோகுக்கும் வெஜிட்டாவுக்கும் தெரியும் ஃப்ரீஸா மட்டும் தனியாக வரல, கூட யாராவது கூட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இவங்க மூணு பேரும் அப்படியே பொறுமை இறங்கணும்னு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு போயிடும், பின்னாடி இருக்கிற ரெண்டு பேரும் சேயன்ஸ் தானே, எதுக்கு அவன் பின்னாடி பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீஸா ஈஸியாக அசால்ட்டாக அந்த 7 டிராகன் பால்ஸும் எடுத்துருவான். இப்படி இந்த டிராகன் பால்ஸை சைடில் ஓரத்தில் கேப்சூல்ஸில் இருக்க ஆரஞ்சு மனுஷனும் சீலையும் பார்த்துருவாங்க, என்னது இது 7 பால் உருண்டை உருண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே ஃப்ரீஸா, என்ன கர்னல், இப்போ நீங்கள் உங்களோட வெஜின்ஸை தீர்த்துக்கலாம், உங்களோட பையனோட முழு பவர் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்றான். கர்னல் வந்துட்டு, வெஜிட்டா உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், இதான் என்னோட பையன் ப்ரோலி, நீங்கள் இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு இவ்வளோ பெரிய கலவரம் போயிட்டு இருக்கும். கோகு மட்டும், எனக்கு ஒரு டவுட்டு, ஒரே நிமிஷம் ஒரே ஒரு டவுட்டுன்னு ஃப்ரீஸாக பார்த்து கத்திட்டு இருப்பான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இந்த 7 பால் வச்சு நீ என்ன விஷயம் கேட்க போகிற அப்படின்வான். கடவுளே, எவ்வளோ பிரச்சனை பிரச்சனை போயிட்டுருக்கு, இவனை நான் 7 பால் வச்சு என்ன விஷயம் கேட்க போகிறேன்ட்டு இருக்கானே. இதில் கடுப்பான கர்னலும், ப்ரோலி இது ஒன்றுக்கான சான்ஸ், அட்டாக் அப்படின்வார். இதுக்கப்புறம் என்ன சண்டை தான். இப்போ ப்ரௌலி நேராக வெஜிட்டாவை தான் போட்டு பொழந்து கட்டிகிட்டு இருப்பான், அவனும் சும்மா இல்லை போட்டு வெளுத்து கட்டிகிட்டு இருப்பான், ஏன்னா ரெண்டு பேருக்குமே பவர் இன்ஃபினிட்டியாக இருக்கும்.
சும்மா சொல்லக்கூடாது, சண்டை காட்சிகளை அப்படி பிரமாதமாக எடுத்துருப்பாடுங்க. பறந்து பறந்து பாஞ்சு பாஞ்சு உருண்டு உருண்டு அவங்க எங்கே சண்டை போடுறாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு மரண மாதம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படி சண்டை போடும்போது தான் நம்ம விஜிட்டாக்கு தெரியும் இவன் எவ்வளோ ஸ்ட்ராங்கானவன், அது மட்டும் இல்லாமல் இவனோட பவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரிஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாவா. ஸோ சண்டை போட போட நம்ம விஜிட்டாவோட எப்படி சொல்ல உடம்புல இருந்து ஒரு மாதிரி லைட் அடி வெளியே வர ஆரம்பிக்கும். அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான், ஒரு அடி விட்டானா போதும் நம்ம ப்ரோலி அடி நாலஞ்சு மாலை புடச்சிக்கிட்டு போய் வெளியே விழுவான். அது வரைக்கும் லைட்டாக தான் ஜொலிச்சிகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கற்று கத்தனோடனே அவன் முடி ஃபுல்லாக பச்சை கலரில் மாறும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும், உடம்பு ஃபுல்லாகவே ஜொலிச்சிக்கிட்டு இருக்கும். இந்த பவருக்கு பேர் தான் சூப்பர் சேயன். இது நம்ம அப்பாவுக்கே தெரியாது, அது கர்னலுக்கே தெரியாது. அப்போ தான் நம்ம ஃப்ரீஸாக கேட்பான், அவன் ப்ரோலியால் அப்போ சூப்பர் சைனாக மாற முடியாதா, இது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு. ஸோ என்னதான் இவன் சூப்பர் சைனாக மாறினாலும் ப்ரோலியோட பவர் இருக்கிறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். சண்டைனா சண்டை அப்படி ஒரு சண்டை மாற்றி மாற்றி போட்டுருப்பானுங்க, எவனையுமே ஒரு எப்படி சொல்ல தோத்ததாக ஒத்துக்க மாட்டான். இவ்வளோ நேரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிட்டா என்ன பண்ணுவானா, இன்னும் அடியே ஃபுல்லாக பறந்துட்டா உடம்பு ஃபுல்லாக நெருப்பாக்கி முடிதான் ரெட் கலரில் மாறிடும். இப்படி இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் மாறினோடனே இவனோட பவர் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ப்ரோலி என்ன தான் அடிக்க வந்தாலும் ஈஸியாக தப்பிச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு அடிதான் அடிப்பான், ப்ரோலி எங்கேயோ ஏழு எட்டு மலை தாண்டி போய் தெரிச்சு போய் விழுவான். அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே ப்ரோலி எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு, நல்லா ஃப்ரீஸ் ஆகும் இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஸோ அவன் தோற்று போனது ஒத்துக்க முடியாத ப்ரோலி என்ன பண்ணுவானா, அங்கேயும் நின்று ஒரு மாதிரி கட்ட ஆரம்பிப்பான். மக்கானல் வாடா இல்லைன்னா ரிமோட்டை வச்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரிமோட்டை தேடுவார். பட் ஆனால் ரிமோட் அங்கே இருக்காது. சோ ப்ரோலி இது தப்பு, நான் உனோட அப்பா ஆர்டர் கொடுக்குறேன் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். பட் இதை கேட்காத வெஜிட்டா என்ன பண்ணுவானா, இவனை ஒரேடியாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவனோட ஃபுல் பவர் எடுத்து அட்டாக் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவான். இது வரைக்கும் நார்மலாக அந்த ப்ரௌலி அவனோட தோல்வியை தாங்க முடியாமல் அந்த முழு பவரையும் உள்வாங்கி அவன் சூப்பர் சேனாக மாறுவான். அந்த தண்ணி மொத்தமே ஒரு சூறாவளி மாதிரி மாறி அப்படியே உள்ளேருந்து வெளியே வருவான். இது நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பச்சை கலரில் ஜொலிச்சுக்கிட்டு வருவான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செகண்ட் வெளியே வந்ததே இல்லை. இதனால் வெஜிடாக்கும் கோகோக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ அவன் ஒரு கற்று கத்தி வாயிலேருந்து ஒரு பவர் விடுவான், நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் நம்ம கோகோக்கு எஸ்கேப் ஆகிடுவான். பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட மழை பாதி இருக்காது புடச்சிக்கிட்டு போயிருக்கோம், நேரம் வானத்தில் போயிடுச்சு, வானமே ஒரு மாதிரி அதிரும். இதை பார்த்த விஜிட்டா இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு போய் சண்டைப்பட ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்போ தான் ஃப்ரீஸாக அக்கானது கிட்ட கேட்பான், இது எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது தெரியல, ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அவனை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னாங்க. அவன் ஓங்கி ஒரே ஒரு அடி தான் வெஜிட்டா வடிப்பான், வெஜிட்டா எங்கேயோ பறந்து போய் விழுவான். இதை பார்த்த கோகு வந்து இதுக்கு மேலே நம்ம போகாமல் இருந்தால் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கொஞ்ச நாள் ஏன் கூட சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் ஃபார்ம் அப்லாம் பண்ணி. ஸோ இவன் இருக்கிறக்க இன்னும் பலசாலி ஆகிட்டே தான் போவானே தவிர கம்மியாக மாட்டான் ப்ரோலி. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றி மாற்றி சண்டை ஆரம்பிக்கும், அது அல்டிமேட்டாக இருக்கும். சண்டைனா சண்டை, உங்கள் வீட்டு சண்டை இல்லை எங்கள் வீட்டு சண்டையில் பம்பு கொலை சண்டை. பட் இப்போ வரைக்கும் கோகோ நார்மல் கோகோவாக தான் இருப்பான். ஸோ சண்டை வாரி வாரி வெறித்தனமாக போயிட்டு இருக்கும், நம்ம ப்ரோலி தான் போட்டு கோகோ பொழந்து கட்டிகிட்டு இருப்பான். சரி ஓகே, பொறுத்தது போதும், இவங்களோட சரி விளாண்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சூப்பர் சேனாக மாறுவான். ஸோ கோகோக்கு இருக்கிறதுலே ஸ்பெஷல் போனீங்கன்னா அவனால் ஈஸியாக எப்படி சொல்ல ஒரு மாதிரி ஒரு செகண்டு கூட அவனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். ஸோ அதனாலேயே அவனோட சூப்பர் சைன் பவர் மூலயமா நம்ம ப்ரோலியை போட்டு பொழந்து கட்டுவான். ஸோ ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாது கோகு, அவனும் அவனோட நூல் பவரை கிரியேட் பண்ணி அந்த ரெட் கலரில் மாறுவான். நம்ம விஜிட்டாவோட கோகோக்கு நிறையா பவர் இருக்கும் போல அவனோட ரெட் கலர் சூப்பர் சைன் ஃபார்மில். ஸோ நம்மளோட ப்ரோலியை ஒரு மாதிரி எப்படி சொல்ல லாக் பண்ணி வச்சுருவான், ப்ரோலி யாரும் நவரக்கூட முடியாது. அப்படியே அவன்கிட்ட பொறுமையாக பேசுவாங்க, இங்கே பாரு இந்த உலகத்தில் எல்லோரும் ரொம்ப அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் ஏகப்பட்ட எனிமீஸாக பார்த்துட்டோம், நீ ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் கேட்க முடியாது நம்ம ப்ரோலி என்ன பண்ணுவோம், அவனோட எப்படி சொல்ல ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி அந்த செகண்ட் எப்படி சொல்ல ப்ரோலியோட செகண்ட் பவர் நம்ம கோகுவை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு செகண்ட் மாற்றிடுவான். இதில் பார்த்து கோகுவே மிரண்டுருவான். அப்படியே எப்படி ஒரு வழியாக அந்த செகண்ட் பவர்லேருந்து வெளியே வந்துட்டு இவனை பிடிச்சி அப்படியே தலையில் சுற்றி தரையில் ஒன்று அடி அழிப்பான். அவ்வளோதான் அந்த இடமே ஒரு மாதிரி இவன் பூகமாக வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். என் ஃப்ரீஸாவோட ஷிப்பே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரீஸா இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே ஷிப் இதுக்கு மேலே இருக்க வேணா, இதை விட்டு பேட்டில் கிரவுண்டை தாண்டி எடுத்துருப்பாங்க, இந்தாங்க அந்த டிராகன் பால் இதை பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக யார்கிட்டான்னு அந்த இவனோட டீம் கிட்ட கொடுத்துட்டு ஷிப்பை மேலே பறக்க விட்டுருவான். ஸோ இப்படி இவன் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிறத நம்ம சீலை மேலே இருந்து பார்த்துட்டு ப்ரோலி இப்படிலாம் பண்ணவே கூடாது, அவனை இவனுக்கு ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க, அவன் இதுக்கான அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பான். ஸோ அதனால் அவன் ஒரு பிளான் போடுவான். ஸோ இருக்கிற ப்ரோலியோட பவர் மொத்தமாக ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இதை பார்த்து என் நைனாவே பயந்துருவாரு, கேர்னலே பயந்துருவாரு, இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா
அவனை அவனே கொன்றுவான், ப்ரோலியே ப்ரோலியே கொன்றுவான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பார். இவனை இருக்கிறக்க பெருசாகிட்டே போவான். கின்ன தான் நம்ம கோகு அவனை பிடிச்சி அடிக்கலான்னு போனாலும் அவன் ஈஸியாக தடுத்து கோகுவை போட்டு பிறந்து கட்டுவான். இப்போ முதல் முறையே கோகு வழியில் கத்துறான், அவனால் முடியல அந்த அளவுக்கு வலிக்கிறது. நம்ம கோகுவை போட்டு பிறந்து கட்டுருவான், கோகுவால் எந்திக்கவே முடியாது, அப்படியே மயக்கத்தில் இருப்பான். அப்போ நம்ம பிக்கோவில் இதை பார்த்துட்டு கோகு என்ன நடக்குது இங்கே, அங்கே நான் ஃப்ரீஸாக போகிற உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், ஆனால் உனால் தோக்கடிக்க முடியாதுன்னு இல்லை, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடுக்கு அட்வைஸை போடுவோம். ஒரு கோக்கும் அந்த இதில் எந்திரிச்சிட்டான், உன்னால் இப்படி சொல்ல இது வரைக்கும் அவன் கொண்டு வராத பவரை கொண்டு வருவான். ரொம்ப கற்று கற்றுன்னு கத்துவான், அதனால அவன் எப்படி அவன் உடம்பு ஃபுல்லாக ஏகப்பட்ட பவர் வெளியே வந்து ப்ளூ கலரில் மாறுவான். உடம்பு ஃபுல்லாக எப்படி சொல்ல மண்டை முடி எல்லாமே ப்ளூ கலரில் மாறும். எப்போடே முடியலடா சாமி, எவ்வளோ சண்டை எவ்வளோ சண்டை என்ன அடி, ப்ரோலி வர அடிக்க அடிக்க பவர் ஆகிட்டே இருக்கானே தவிர டயர்டாகவே மாட்டிக்கிறான். இந்த மூவி பேசி பேசி நான் டயர்டாகிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஃப்ரீஸா, இது வேலைக்கு ஆகாது, இவன் இன்னும் கொஞ்சம் பவர் ஏற்றி ஒன்று சூடு ஏற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு, கர்னல் உங்கள் பையன் இதுக்கு மேலே கோபமானா எப்படி ஆவான் அப்படின்னு கேட்கும்போது, தெரியலையே எனக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக அழிச்சிருவான் அவனை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆனால் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீஸா கர்னலை போட்டு தள்ளிட்டு, ப்ரோலி இங்கே பாரு உங்கள் அப்படின்னு லேசர் லைட்டை வச்சு கொண்டுட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவ்வளோதான். அவன் ஆல்ரெடி செம்ம கோபத்தில் இருப்பான். இப்போ கோபம் கவலை துன்பம் துயரம் எல்லாமே சேர்ந்து இருக்க 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 ரொம்ப 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 பரவாயில் போயிட்டு இருப்பான். இதுதான் ஃப்ரீஸாக்கு வேணும். இதை பார்த்துட்டு இருந்த வெஜிடா, ஆஹா இவனால் ஒத்தையதான் சமாளிக்க முடியாது நம்மளும் போகணும்னு சொல்லிட்டு, இவனும் சூப்பர் ரசயனா மாதிரி ப்ளூ கலர் மண்டலாம் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சண்டை போடுவாங்க. பட் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவனை சமாளிக்க முடியாது. ஸோ இது வரைக்கும் பனி பிரதேசமாக இருந்தது, அவன் ஒத்த அடியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எரிமலை பிரதேசமாக ஆகிடும். அவன் போகிற போக்கில் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேங்கிறான், போலாந்து கட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். அதனால் கோகுவும் வெஜிட்டாவும் என்ன பிளான் போடுறான்னா, போகிற போக்கில் நம்ம ஃப்ரீஸாவை கோர்த்துட்டு போயிடறானுங்க. அவனு எவ்வளோ கதுருவான், ஏய் நான் ஃப்ரீஸாடா அப்படின்வான், அதெல்லாம் கேட்கவே மாட்டான், போட்டு பொழந்து கட்டுவான். சரி ப்ரௌலி கிட்ட ஃப்ரீஸாவை கோர்த்து விட்டு நேராக என்ன பண்ணுவானுங்கன்னா, கோகு வெஜிட்டாவை கூப்பிட்டு நேராக பிக்கோலோ கிட்ட இருக்கிற இடத்துக்கு வந்துடுவானுங்க. ஸோ அப்போ தான் டிக்கோலோ சொல்லுவார், வேறு வழியே இல்லை ஃபியூஷன் பவர் தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னோடனே. பட் வெஜிட்டா ஒத்துக்கவே மாட்டான், இது இவன் கூட நான் ஃபியூஷன் பவர் பண்ணணுமா, அதுக்கு வேறு தான் வழி பாருங்க, உலகம் தானே அழிஞ்சு அழிஞ்சிட்டு போதுன்னு. ஸோ அப்போ தான் கோகு அவனோட வீக்னஸ் பாயிண்ட் எடுப்பான், இப்படி உலகம் அழிஞ்சிருச்சுன்னா உன்னோட டார்லிங்கான பால்மாவும் அழிஞ்சிருவா சேர்ந்து பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீக்னஸ் பாயிண்ட் ரச் பண்ண வச்சு வேற வழியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஷன் பவர் கொத்துப்பானுங்க. இந்த பக்கம் ப்ரோலி கண்ணு முன்னுன்னு தெரியாமல் போட்டு ஃப்ரீஸாக வடிச்சிட்டு இருப்பான். ஃப்ரீஸாவும் கடுப்பாயிட்டு இருடா என்னோட ஃபுல் பவர் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு கோல்டன் ஃப்ரீஸாவை மாதிரி போட்டு பழந்து கட்டிட்டு இருப்பான். இந்த பக்கம் இவங்க ஃபியூஷன் பவருக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா போஸே ரொம்ப காமெடியாக இருக்கும், வேற வழி இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபியூஷன் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பட் கை மிஸ்மேஸ் ஆகிடும், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி குழு 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 குண்டாயிடுவானுங்க. பிக்கோவில் சொல்லுவார், நீங்கள் வைக்கும்போது கையை மாற்றி வச்சிட்டிங்க, அதனால 30 நிமிஷம் கழிச்சு திருப்பி ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ஒரு பவர் 30 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்கும் ஃபியூஷன் பவர். இப்போ தான் கோல்டன் ஃப்ரீஸாவாக மாறினாலும் அவனால் தாக்க பிடிக்க முடியாது, போட்டு பொழந்து கட்டுவான். இந்த புக்கு இவனுங்க திருப்பி 30 நிமிஷம் கழிச்சு ட்ரை பண்ணுறாங்கிற இப்போ எல்லாம் மறுபடியும் மாற்றி ட்ரை பண்ணுறானுங்க போல ஒல்லியான ஃபியூஷனாக மாறுவானுங்க. ஸோ இப்படி ஒரு வழியாக மூணாவது முறையாக ரெண்டு பேரும் ஃபியூஷன் ப்ளஸ் பவரை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு குஜிகோ குஜிக்கி கோகு ப்ளஸ் விஜிட்டா குஜிட்டா நல்லா இருக்குல்ல, சரி போய் நான் போய் அவனை அடிச்சு நவுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக டெலிபோர்ட்டாக இங்கே வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் புரோலியே நம்ம கூட ஒரு பொண்ணு இருப்பாள், ஸோ அவள் சமாளிச்சுட்டு இருப்பா ஏலியன் பொண்ணு. கரெக்டாக நான் அந்த நேரம் பார்த்தா நம்ம குஜிட்டாவும் வந்துடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன திருப்பி சண்டை தான், அடப்போங்கயா சண்டையை பற்றி சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்குது, என்ன வளர்க்கும் போது வேறு லெவலில் சூப்பரில் மாசாக தான் இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி பூந்து பூந்து பறந்து பறந்து அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ப்ரோலியை போட்டு கீழே தள்ளி விட்டு மேலே போய் இவனுங்க ஏகப்பட்ட அட்டாக்ஸ் விடுவானுங்க, ஏகப்பட்ட பவர்ஸ் விடுவானுங்க. இவனுங்க விட்டால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு மேலே நம்ம ஷிப்பில் சிலையை காமிச்சு அவள் இருக்கிற டிராகன் பால்ஸ் எல்லாம் உசார் பண்ணிட்டு நேராக வரங்கி போயிட்டு இருப்பான். இவனுங்க இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு அட்டாக் எடுத்து விடுவானுங்க எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புக்குள்ளே. அப்படி நெருப்பில் அணைஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ப்ரோலி இருக்க மாட்டான், கட் பண்ணால் வேற ஒரு இடத்துல நம்ம சீலை என்ன பண்ணுவானு இருக்கிற 7 டிராகன் பால்ஸையும் ஒன்றா வச்சு விசு கேட்பான். ஒரு பெரிய டிராகன் வரும், அதை கிட்ட விசு கேட்பான். என்ன விஷயம்னா இந்த பக்கம் சீலையை அந்த ஏலியனை மிரட்டி பின்னாடி துப்பாக்கி வச்சு விசு கேளுன்னு சொல்லிட்டு கேட்பான். பட் இவன் அவள் கேட்க மாட்டேன்னா நானே கேட்குறேன் அப்படின்வா. ஸோ கட் பண்ணால் நம்ம ப்ரோலி எங்கேயும் போயிருக்க மாட்டான், அதுக்குள்ளேயே தான் இருப்பான். அவனோட பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி மாற்றி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. ஸோ அந்த கூட ஒருத்தி பொண்ணு மாதிரி இருப்பாள், அவள் சொல்லுவாள் இந்த சண்டை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா இவங்க ப்ரோலியை போட்டு பழந்து கட்டிட்டு
காமின்னு கத்திட்டு அவனோட ஃபுல் பவரை தட்டி விடுவானு. இதை பார்த்து ப்ரோலியும் மறண்டு வாயை பொழப்பான். கட் பண்ணா இந்த பக்கம் சீலை, ப்ரோலி எப்படியாச்சும் காப்பாத்த, அவன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனே உன்னோட விஷ் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு டிராகன் சொல்லும். உடனே ப்ரோலி மறைஞ்ச போயிடுவான். இப்படி விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏழு டிராகன் பாலும் வெவ்வேறு இடத்துல போய் ஒழிஞ்சிடும், மறைஞ்சு போயிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீலையா அந்த ஆரஞ்சு கலர் மனுஷன் எஸ்கேப் ஆயிடுவானுங்க. ஃப்ரீஸாவும் நான் திருப்பி வருவேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இந்த பக்கம் கட் பண்ணா சீலையா அந்த ஆரஞ்சு கலர் மனுஷன் நேரம் பிளானட் வேம்பாவை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் வீர சாதாரண எஜிப்டியன் நாய் ஜாலியாக பீச்சில் உட்காந்து எதையாக பண்ணிகிட்டு இருக்கோம், இது எதுவுமே தெரியாமல். ஸோ ஃப்ரீஸ் அவனோட ஷிப்புக்கு வந்துட்டு ப்ரோலி கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும், அவனோட மைண்ட் கண்ட்ரோல் அவனை கண்ட்ரோல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். இந்த பக்கம் கட் பண்ணனால சீலையும் அந்த ஆரஞ்சு கலர் மனுஷனும் ப்ரோலியை பார்க்க வந்துட்டு அவன் என்ன சாப்பிட்றான்னு சொல்லிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. கேவலமாக இருக்கும். தப்புன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு யாரோ வருவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கோகோ. ஸோ அவன்கிட்ட தான் டெலிபோர்ட்டேஷன் பவர் இருக்கலாம், ஸோ ஈஸியாக வந்துடுவான். நீங்கள் இங்கே உலகத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்து ஒரு சில பொருள் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன வீடு கேம்ப் மாதிரி காம்ப்பா, அப்புறம் ஒரு சில கேம்ப் ஷூஸ் மாதிரி காம்ப்பா. ஸோ அதுக்குள்ளே தண்ணி தேவைப்படுறையான ஃபுட்டு ஸோ எல்லாமே இருக்கும். இவங்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் கொடுத்துட்டு ப்ரோலியோட பவர் மூலியமாக நான் அங்கே அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணி வந்துடுவேன், எனக்கு இந்த ஷிப்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு சேயன், ஸோ என்னோட ஃப்ரெண்டு, என்ன மாதிரியே இவனுக்கு ஒரு ஹெல்ப்னா என்னால் வராமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம் உங்களே அப்புறமா சந்திக்கிறேன் கிளம்பலாம்னு சொல்லிட்டு வருவான். அப்போ தான் சீலை கேட்பான் அவனோட நேம் என்ன அப்படின்வான். என்னோட பேரா கோகு, நான் ப்ரோலி, நீ என்ன காக்ரோட்டும் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். ஸோ அப்படியே கட் பண்ணி ட்ராகன் பால் சூப்பர் ப்ரோலி அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட டைட்டிலை போட்டு இந்த மூவியை முடிக்கிறாங்க. மூவி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் ரொம்ப பெருசாக போயிருக்கும் ஏன்னா மூவி அந்த மாதிரி. உங்களால் மடத்த ஒரு சூப்பரான வேறு லெவலான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த இடைபெறுவது ஆர்கே ஃப்ரம் எஸ் எஸ் ஃபேமிலி. டட்டா பாய்.